சத்தமா சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹு. அந்த தத்லு பைனனா ஃபில் கவாகிபி கல் புதூர் بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الشفاعة هب لنا في القيامة مشفقا ولنا إن ضاع يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم لقد لبست فيكم عمرا من قبله أفلا تعقلون கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய சங்கையான இந்த நிகழ்வினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹதரத்து விலா அவர்களே, மேன்மைக்கும் போற்றுதலுக்கும் உரிய சிறந்த கல்விமான்களான இந்த ஜாமியாவின் உஸ்தாத்மார்களே, மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, வருகை இருக்கக்கூடிய பெரியோர்களே, வருங்கால வாழ்வுக்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, நாம் என்றும் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை தாய்மார்களை சகோதரிகளே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கையை சராத்தினை. பொதுவாக இப்படி கூட்டங்களிலே சலாம் சொல்லும் பொழுது அது கவனிக்கப்படாமல் ஆகிவிடுகிறது என்பதனால் சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதையும் பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு சலாமை சொல்லி என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், கல்பெல்லாம் நிறைந்திருக்கிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவிழாவை, அவர்களுடைய உன்னதமான திருவிழாவை, சங்கையான இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய இந்த நாட்களிலே இவ்வளவு எழுச்சியோடும் ஆர்வத்தோடும் மக்கள் வெள்ளத்தோடும் ஒன்றிணைத்து இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கையினுடைய சங்கையான இந்த நிர்வாக பெருமக்கள், மேன்மைக்குரிய உஸ்தாத்மார்கள், கலந்து கொள்ளக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹுத்தாலா நிறைவான கூலியை தந்தருள்வானார். கண்ணியமிக்கவர்களே, இன்று எவ்வளவோ விஷயங்களை மக்கள் தெரிந்திருக்கிறார்கள், ஆனால் தெரிய வேண்டிய விஷயங்களை ரொம்ப குறைவாக தெரிஞ்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு. அதை நடத்தினவர் பிரபலமான இந்தியாவினுடைய பிரபலமான ஒரு நடிகர் அமிதாப் பச்சன் நடத்தினார். அதனுடைய முழு பேர் எனக்கு தெரியல, குரோர்பதின்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன செய்வாருன்னா, ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பார். என்ன பதில், இதா 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 இதான் நாலு கொடுப்பாரு. குறிப்பிட்ட சில நொடிகள்லாம் அதற்கு பதில் சொல்லிடணும். அப்படி பதில் சொல்லி 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 அதனுடைய உச்சமாக, உதாரணத்துக்கு ஒரு 100 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா 1 கோடி ரூபா பரிசு அப்படின்னு வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க.
யாரும் அந்த கட்டத்துக்கு போகல. அந்த கட்டத்தை ஒரு கோடி ரூபாயை வாங்கக்கூடிய அளவிற்கு யாரும் அவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்ல இயலல. சிலர் 10-15 சொல்லி அந்த கேள்விகளில் விழுந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க அதுக்கு பொருத்தமான பதில்களை சொல்லல. ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறார், அந்த நடிகர், ஒரே ஒரு சிறு வயது பையன், ஒரு இஸ்லாமிய இளைஞன், எந்த கேள்வியை கேட்டாலும் சரி பதில் சொல்லிக்கொண்டே இருந்தான், பதில் சொல்லிக்கொண்டே இருந்தான். அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த அவகாசத்திலே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் பொருத்தமான பதிலை சொல்லிக்கொண்டே இருந்தான். சொல்லி 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 கடைசியாக கிட்டத்தட்ட 99 கேள்வி சொல்லியாச்சு, இன்னும் ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. அந்த ஒரு கேள்விக்கு பொருத்தமான பதிலை அவன் சொல்லிவிட்டால் அவனுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு கிடைக்கும். அந்த நடிகர் தன்னுடைய பேட்டியிலே சொல்கிறார், நான் கூட ஆசைப்பட்டேன், இந்த கட்டத்தை யாரும் இதுவரை வரவில்லை. எவ்வளவோ திறமையானவர்களும் கூட விழுந்து விட்டார்கள். இவ்வளவு உயர்வான ஒரு நிலையிலே இந்த பையன் வந்துட்டான். எப்படியாவது இந்த பரிசை வாங்கணும் நானும் ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்டு கடைசி கேள்வியாக இந்த ஒரு கேள்விக்கு சொல்லிட்டா நிறைவான அந்த பரிசு கிடைக்கும். அதனால அந்த கேள்வியை கொஞ்சம் லேசான கேள்வியா கேட்டுருவோம் நான் முடிவு பண்ணேன். சொல்ற ஒரு லேசான கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல வச்சு இந்த பரிசு அவனுக்கு கிடைப்பதற்கான அந்த ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவன் என்பதனால் நான் ஒரு கடைசியாக கேள்வி கேட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தகப்பனார் யார்? நான் ஆப்ஷன் கொடுக்கிறார், அபூபக்கர் சித்தி, அப்துல் முத்தலீம், அபூ தாலீம், அப்துல்லா. நான் ஆப்ஷன் கொடுக்கிறார். இவன் முடிக்கிறான், மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல முடிக்கிறான். அவனுக்கு வழங்கப்பட்ட நொடிகள் கரைந்து கொண்டிருக்கிறது. கடைசியா நேரம் முடிஞ்சிருந்தேன், ஏதாவது ஒரு பதில் சொல்லணுங்கிறதுக்காக அப்துல் முத்தலீம் சொல்லி முடிச்சுட்டான். நான் வெட்கப்பட்டு போனேங்கிறார் நடிகர் சொல்றார். நான் வெட்கப்பட்டு போனேன். பெருமக்களே, எவ்வளவோ செய்திகளை தெரிந்திருக்கிறோம், தெரிய வேண்டிய செய்திகளை நாம் தெரிந்திருக்கவில்லை. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்லதான் செல்லவன்னு சொல்லுங்களேன். அங்கே நிறைய கேரளா பிள்ளைங்க இருக்கிறாங்க. நேற்று தான் நான் வந்து நாகர்கோயில் பக்கத்தில் திருந்தூரத்துக்கு நாகர்கோயிலுக்கு அங்கே பேசினேன். சுபஹானல்லாஹ், ஒரு தடவை செல்லா அவங்களுடைய திருநாமம் சொல்லிட்டா நம்ம சத்தத்தை விட மிஞ்சி செல்லா செல்லும் சத்தம் கேட்கு. அதனால் அருமையான பெருமக்களே, நீங்கள் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் சொல்லப்படும் பொழுது செல்லதான் செல்லவன்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பழக்கம், அந்த உன்னதமான பழக்கம் நமக்கும் அவங்களுக்கு மத்தியில ஒரு ரூஹானியத்தான் ஆத்மார்த்தமான தொடர்பை உண்டாக்கி வைக்கக்கூடிய அந்த உன்னதமான பழக்கத்தை. ஏன்னா அந்த இஷ்கை கொண்டுதான் நம்முடைய துன்யா ஆகிரா வெற்றி பெறும். அந்த சலவாத்து பாபா உள்ள ஊர் இல்லையா இது? இந்த சலவாத்து பாபாவை பெற்ற ஊர் அல்லவா இது? அதனால் அருமையானவர்களே, அந்த இஷ்கை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி. அதனால அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அம்லம் யாரிஹூ ரசூலஹும், அம்லம் யாரிஹூ ரசூலஹும், தங்களுடைய ரசூலை அவர்கள் விளங்க வேண்டாமா? உங்களுக்காக அனுப்பப்பட்ட உங்களுடைய ரசூலை நீங்கள் அறிய வேண்டாமா? பொகும் லகு முன்கிறோம், அறியாத காரணத்தினால்தான் இன்காலும் இக்ராகும் எல்லாம் ஏற்படுவதெல்லாம் அறியாத காரணத்தினாலே. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அறிய வேண்டிய அளவிற்கு அறியாத காரணத்தினால்தான் அதில் அவர்களுக்கு இன்கார் ஏற்படுகிறது, அதில் இக்ராஹ் உண்டாகிறது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அருள்மறை வசனத்தின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே அந்த ஒப்பற்ற நாயகத்தை, அருள்மிக்க அந்த மனித புனிதரை, நமக்காக வழிகாட்ட வந்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்க வேண்டிய அளவிற்கு நாம் விளங்க வேண்டும். விளங்க இயலாது, ஆனாலும் நாம் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். புனிதமான இந்த ரபீ லவ்வல் வந்த இந்த நாட்களில் இப்படிப்பட்ட கூட்டங்களில் அவருடைய நினைவு ஏற்படுத்துவதற்கான ஒரு உன்னதமான இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. அரபு டைம்ஸ்ன்னு சொல்லி அரபு நாட்டிலிருந்து பிரபலமான ஒரு பத்திரிகை வருது, அரபு டைம்ஸ்ன்னு சொல்லி. இந்த அரபு டைம்ஸிலே கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே சவுதி நாட்டினுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியின் மந்திரியாக இருந்த அப்துல்லா பின் அப்துல்லா அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பத்திரிகையில ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார், அவருடைய ஒரு காப்பி கூட என்கிட்ட இருக்குது. அவர் அந்த பேட்டியில சொல்கிறார், புனிதமான ரமதானுடைய மாதத்தை ஒட்டி அந்த காலங்களிலே ரமதானின் சிறப்பை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. அதே போல் ரபீஉல் அவ்வல் சம்பந்தப்பட்ட அந்த மாதங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை வரலாற்றை
அவருடைய நடைமுறைகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய பழக்கம் என்பது உலகத்தின் பல நாடுகளிலே நடைமுறையில் இருக்கிறது. அந்த பழக்கம் நம் நாட்டில் சவுதியில் இல்லாத காரணத்தினால் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெரிய வேண்டிய அளவிற்கு தெரியவில்லை என்று பேட்டி கொடுக்கலாம். அருமையானவர்களே, எனவே இது ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு. இந்த ஊர் மக்கள் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான ஒரு உன்னதமான நிகழ்வாக இதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் கபூல் செய்திருந்துவானாக. புனிதமான இந்த இடத்தில் நாம் ஒன்று சேர்ந்தது போல் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அந்த உன்னதமான சாலிஹீன்கள், அருளாளர்கள், நல்லோர்களில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருந்துவானார். பெருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தளிர் பருவம், அசத்துல கேட்டேன் தளிர்னா என்னன்னு கேட்டேன், தளிர் பருவம்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டேன். படிச்சு பார்த்ததுல வந்து தளிர் பருவம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட பாகம்தான். அதுதான் பெண்களுக்கு வந்து அவங்களுடைய வயதை பொறுத்து ஒரு 6 பருவத்தை சொல்கிறார்கள். அதாவது ஆண்களுக்கு தளிர் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட அந்த வயதைத்தான் தளிர் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த காலகட்டத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வரலாறு தொடர்பான சில செய்திகள் நாம் விளங்கிக்கிறோம். அல்லாஹுடைய ரசூலை சையிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 60வது பரம்பரையிலே தலைமுறையிலே வந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய தகப்பனாருடைய தகப்பனாரான அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமினுடைய 60வது தலைமுறையிலே வருகிறார்கள். அந்த அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு 10 மக்கள். அதிலே ஒருவர் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய அருமையான தகப்பனார் ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள். அவருடைய பரம்பரை அடித்தளம் மிக்கது, தெளிவானது, அது ஆதாரப்பூர்வமான வரலாறுகளை கொண்டது. இந்த உலகத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571வது வருடம் ஏப்ரல் மாதம் 22ஆம் நாள், சங்கையான ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 12ஆம் நாள் அதிகாலை நேரத்தில் பிறக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்தது சங்கையான தஹஜ்ஜுதினுடைய நேரம், பாக்கியமான தஹஜ்ஜுதினுடைய நேரம். அவர்கள் பிறந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டதும் சங்கையான தஹஜ்ஜுதினுடைய நேரம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஃபலா உக்ஸிமு பில் ஹுன்னஸில் ஜவாரில் குன்னஸ் வல் லைலி இதா அஸ் அஸ் வஸ் ஸுப்ஹி இதா தனஃபஸ் இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம். தோன்றி வரையும் நட்சத்திரங்களின் மீது ஆணை, விடை வரக்கூடிய இரவின் மீதும் முன்னோக்கி வரக்கூடிய பகலின் மீதும் ஆணை, சங்கையான ரப்பினுடைய ரசூலின் சொல் வெளிப்பட்ட நேரம் என்பதை அல்லாஹு தஆலா அங்கே வெளிப்படுத்தி காண்பிப்பான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தஹஜ்ஜுதினுடைய நேரத்தில் இந்த உலகத்தில் பிறந்தார்களோ அதே போல அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்டதும் பாக்கியமான தஹஜ்ஜுதினுடைய நேரம். சங்கையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே உள்ள முஹம்மது பின் யூசுப், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபினுடைய சகோதரரான முஹம்மது பின் யூசுப் அவருடைய இல்லத்திலே பிறந்தார்கள். உலிதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ரூரன் வ மக்தூனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அவர்கள் பிறக்கின்ற நேரத்திலே தங்களுடைய தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக, கத்னா செய்யப்பட்டவர்களாக, அவர்கள் சுருமா இடப்பட்டவர்களாக, அழகான முறையிலே எண்ணெய் தேய்க்கப்பட்ட நிலையிலே. அதை கொண்டுதான் நமது நாயகத்திற்கு அழகு சேர வேண்டும் என்று இல்லை, அது இல்லாமலேயே அழகு மிக்கவர்கள், அது இல்லாமலேயே அவர்கள் பாக்கியமானவர்கள். அதற்கு செய்தனா ஹஸான் ரலியல்லாஹு தான் அவர்கள் சொன்னதை போல, நாயகமே உங்களை விட ஒரு அழகான ஒரு பிள்ளையை இந்த துன்யாவில் யாரும் பெற்றெடுத்ததில்லை என்று சொன்னார்களே. அவ்வளவு பாக்கியமான அருளான குழந்தையாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய உபாரக்கான கரங்களை வானின் பக்கம் உயர்த்தியவர்களாக,
தங்களுடைய கரிமா விரலை அந்த சபாபத்தை அவர்கள் வாலிபத்தில் உயர்த்தியவர்களாக, அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை வெளிப்படுத்தியவர்களாக இந்த பூலோகத்திற்கு வருகிறார்கள். அவர்களை கை நீட்டி வாங்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை, அவர்கள் இந்த உலகத்தில் அவருடைய வருகையை கை நீட்டி வாங்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை பெற்ற அந்த பாக்கியவதி ஷபா என்ற பெண்மணி, சையதுனா அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார் ஷபா என்ற அந்த பெண்மணிதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்லந்தாலே செல்லும்னு சத்தம் ஒரு பக்கத்தில் இருந்து தான் வருது. ஏன்னா அங்கதான் ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சர்வாத் சத்தம் போட்டு சொல்ற ஆட்கள். அதனால எல்லாரும் அதில் சொல்ல நன்மையானது. அதனாலே அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கை நீட்டி வாங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் அன்னை ஷபா அவர்கள். பெருமக்களே, அவர்களுடைய மகத்தான பாக்கியமான அந்த நிலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு வயது பருவம் ஒரு பெரிய அற்புதம். அது சாதாரணமான அற்புதம் அல்ல. இன்று வளர்ந்து வரக்கூடிய சிறுவர்கள் சிறுபிராயத்திலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அலட்சியம், வளர்ந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகளை பார்க்கிறோம், சிறுபிராயத்திலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அலட்சியம், அடங்காத தன்மை, சிறு வயதிலேயே எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி சிறு பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா இல்லையா? வளர்ந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகள் எதற்கும் அடங்காத தன்மை, எந்த காரியத்திலும் அலட்சியமான ஒரு நிலை, சிறு வயதிலேயே எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு வெறித்தனம், வன்முறையான சிந்தனைகள், ஆபாசமான வக்கிரமான உணர்வுகள் சிறுபிராயத்திலேயே பிள்ளைகளிடத்தில் பார்க்கிறோம். பிறருக்கு உதவாத சுயநலத்தன்மைகள், பெரியவர்களை மதிக்காத தன்மை இன்றைய சிறு பிள்ளைகளிடத்திலே உருவாகி வருவதை பார்க்கிறோம். ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளையாக இருக்கிறார்கள். அதிலேயும் சாதாரணமான சிறு பிள்ளை அல்ல. அவருடைய நிலையை பொறுத்தவரையிலே அவங்களுடைய இந்த உலகத்தில் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே தகப்பனார் அப்துல்லா அவர்கள் இந்த துன்யாவை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவங்களுடைய 8வது வயதிலே, அவங்களுடைய 6வது வயதிலே தாயார் ஆமினத்து பின் வஹப் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். ஒரு அனாதையாக இந்த உலகத்தில் வளர்கிறார்கள், அனாதையாக வளர்கிறார்கள். பிள்ளைகளிலே பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் அனாதையாக வளர்ந்து அந்த பருவம் இருக்கிறதே, ஒழுக்கம் நிறைந்த பருவமாக இருக்கார். அதுதான் திருநபியினுடைய மாஜித்து என்று இமாம் முஹம்மது ஷரஃபுத்தீன் பூசரி அவர்கள் சொல்லி காண்பிப்பார். கஃபாக பில்லை உண்மையான மக்கள் வாழ்ந்த அந்த இடத்திலே மிகப்பெரிய பேரறிஞராக வாழ்ந்தார்களே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அவருடைய மாஜிதா. எத்தீமாக இந்த உலகத்தில் இருந்து அதே நேரத்தில் அவர்கள் ஒழுக்கமிக்கவர்களாக திகழ்ந்தார்களே, பண்புள்ளவர்களாக திகழ்ந்தார்களே, நீதமிக்கவர்களாக திகழ்ந்தார்களே, உன்னதமான உயர்நிலைக்கு சொந்தக்காரர்களாக தன்னை ஆக்கிக் கொண்டார்களே, அதுதான் பெரிய மாஜிதா என்று இமாம் முஹம்மது ஷர்ஃபுத்தீன் அல் பூசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிக்கிறார். அருமையான பெருமக்களே, அவருடைய சிறுவராயம், இன்றைய சிறுவராயத்திலே உள்ள அந்த நிலையிலே உள்ளவர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எத்தகைய நிலை அவர்களுக்கு இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு உன்னதமான நிலை! இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய நுபுவத்திற்கு ஆதாரமாக அதைத்தான் முற்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹுடைய நுபுவத்திற்கு ஆதாரமாக அதைத்தான் முற்படுத்தினார்கள். லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃலா தஅ்கிலூன், 40 வருட காலம் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏறிட்டு பாருங்கள், அதை நீங்கள் ஆதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதாவது ஒரு பொய் சொல்லி இருப்பேனா? எப்பொழுதாவது நீதத்திற்கு மாற்றமாக நடந்திருப்பேனா?
பிறர் பொருளை அபகரித்திருப்பேனா? என்னுடைய வாழ்க்கை தான் அனுபவத்திற்கு ஆதாரம் என்று சொன்னார். அவருடைய சிறுபிராயத்தையும் இளமை பிராயத்தையும் இந்த உலகத்திலே ஆதாரமாக காட்டி தன்னுடைய நுபுவத்தின் மேன்மையை அவர்கள் பிரகடனப்படுத்தினார். சொல்ல முடியுமா நாம் நம்முடைய சிறுபிராயத்தை குறித்து சொல்ல முடியுமா? நம்முடைய இளமை பிராயத்தை நம்முடைய நன்னடைக்கு சான்றாக இந்த உலகத்தில் வைக்க முடியுமா? அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தது. ஏன்? காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களை வளர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வளர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒரு பையன் ரொம்ப கெட்டிக்காரதா இருக்கிறாருன்னு சொன்னா, இந்த பையனுடைய திறமையை பெற்றோர்களின் பால் சேர்ப்பாரு. யார் பையன் பயதுன்னு கேட்பாங்க. ரொம்ப துடிதுடிப்பா இருக்கிறாரு, நல்ல அறிவாளியா இருக்கிறாரு, கெட்டிக்காரதா இருக்கிறாரு, யாருடைய பையன் கேட்பாங்க. ஒரு மாணவர் திறந்திருக்கிறார் என்று சொன்னால், உஸ்தாத்மார்களின் பக்கம் அந்த பெருமையை சேர்ப்பார்கள். ஒரு முறையீடு மேம்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதனுடைய உயர்வை செய்குமார்களின் பக்கம் சேர்ப்பார்கள். ஆனால் நாயகத்தின் உயர்வை, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மேலான அந்த உயர்வை யாரின் பக்கமும் சேர்த்து பார்க்க அல்லாஹ் விரும்பவில்லை. அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த மாண்பை யாரின் பக்கமும் சேர்த்து பார்க்க ரப்பு விரும்பவில்லை. எனவேதான் இந்த உலகத்தில் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே தகப்பனாரை அல்லாஹ் வஃபாத்தாக்கினார். பிறந்த சில மாதங்களில், பிறந்த சில வருடங்களில் தாயாரை அல்லாஹ் வஃபாத்தாக்கினார். அதற்கு பிறகு பொறுப்படுத்தி வளர்த்த அப்துல் முத்தலிபை துன்யாவிலிருந்து அல்லாஹு தஆலா பிரிய செய்தான். ஏனென்றால் அவர்களுக்கான நேரடியான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நாயகமே, தாங்கள் காரியங்களை அறியாத நிலையில் இருந்தீர்கள், நாம் அல்லவா எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். அருமையான பெருமக்களே, கண்ணியமானவர்களே, அதனாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா உயர்வும் எல்லா மேன்மையும் அல்லாஹு தஆலா தான் நேரடியாக பொறுப்பெடுத்துக் கொண்டார். கண்ணியமிக்க தாய்மார்களே, தாய்மார்கள் ஏராளமாக நிரம்பியிருப்பது இருக்கிறதே, எனக்கு வந்து ரெட்டிப்பு 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 பன்மடங்கான மகிழ்ச்சி. என்ன தாய்மார்கள் விஷயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்துறவனா? அதற்கவர்கள் இங்கே சொன்னதை போல, நாளைக்கு பயானம் முக்கியமா? எனக்கு நாளைக்கும் சேர்த்தம் பயானம் முக்கியமா? அதை மாத்துறதுக்கான பல காரணங்கள்ல, பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா, நாளைக்கு ஊர்ல பெண்கள் பயான் இருக்கு. சாதாரணமாக 3000 பேர் வருவாங்க. அவர்களுடைய ஆர்வம் என்ன? பெண்கள்கிட்ட ஒரு விஷயம் பிடிப்பு வந்துருச்சுன்னு வைங்க, அவங்கள கொண்டுதாங்க ஒரு கலாச்சாரத்தை முடிவு செய்ய முடியும், ஒரு தீனை முடிவு செய்ய முடியும். அவர்களை கொண்டுதான் எல்லாம். எனவே இந்த பருவம் என்ற விஷயத்தில் இதனுடைய முழு பொறுப்புதாரி பெண்களும், குறிப்பாக பெண்கள். பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை சீராக வளர்ப்பதிலே, பிள்ளைகள் சிறுபிராயங்கிறது இருக்குதே, அந்த சிறுவர்கள்ங்கிறது ஒரு பெரிய சொத்து, பாக்கியமானது, சாதாரணமானதல்ல. அல்லாஹ் உலகத்தின் அலங்காரம் என்று சொல்வான். அல்மாலு வல் பனூன தீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளாதாரமும் மக்கள் செல்வமும் உலகத்தின் அலங்காரம். துன்யாவில் வந்து அதனுடைய அலங்காரம் மக்கள் என்பது. அல்லாஹ்வுடைய அதாவை தடுக்கும் சாதனம் பிள்ளைகள், சிறுபிள்ளைகள் என்பது ரப்பினுடைய அதாவை உலகத்தில் இறங்காமல் தடுக்கக்கூடிய கேடயங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், வலவுலாசியான் ருல்லஹுன் ஒரு ஜாலுன் ருக்கஹுன் வ பஹாயிமன் ருத்தஹுன் அன்சல அலைக்கும் அல்லதா. மேய்ந்து திரியக்கூடிய கால்நடைகள் உலகத்தில் இல்லை என்றால், பால்வழி பிள்ளைகள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹுவை வணங்கக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் இல்லை என்றால், எப்பொழுதோ அல்லாஹுடைய அதாவு இறங்கியிருக்கும். ரப்பினுடைய அதாவு உலகத்தில் இறங்காமல் தடுக்கக்கூடிய சாதனம் என்பது பிள்ளை. அது எவ்வளவு பாக்கியமானது! நபிமார்களும் ஆசித்த பாக்கியம். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, அல்லாஹ்வே பாக்கியமான மக்களை சந்ததிகளை எங்களுக்கு தா என்று நபிமார்களும் கேட்ட உயர்ந்த பாக்கியம்தான் குழந்தை பாக்கியம். சாதாரணமானதல்ல, நபிமார்களும் ஆசித்த உன்னதமான ஒரு பாக்கியமாக அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை ஆக்கி வைத்திருக்க. குழந்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னாலும் செய்வாங்க. இதை ஓதுங்கன்னு அதையும் ஓதுவாங்க, அதை செய்யணும் அதையும் செய்வாங்க.
என்ன காரியத்தை செய்ய சொன்னாலும், ஏனென்றால் அதன் மீது உள்ள தேட்டம், உலகத்தின் அலங்காரம், அதனுடைய மாண்பு அவ்வளவு உயர்வான். உண்மையானவர்களே, அந்த பருவத்தில் உருவாக்கக்கூடிய அந்த குணங்கள், அந்த தன்மைகள் தான் பின்னால் அவர்களை பிரதிபலிக்க செய்கிறது. குறிப்பாக 7 வயசிலிருந்து 12 வயசு வரை உள்ள அந்த காலத்தை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் எந்த குணம் அந்த மனிதனிடத்தில், அந்த பிள்ளையிடத்தில் ஏற்படுகிறதோ, எவ்வளவு காலமானாலும் சரி அந்த தன்மை அது பிரதிபலிக்கும். அது நல்லதோ கெட்டதோ, கெட்டதாக இருந்தாலும் சரி, இந்த 12 வயது வரை ஒரு தீய குணத்தை, ஒரு குழந்தை, ஒரு பையன் அவன் பழகுகிறான், ஒரு பிள்ளை பழகிவருகிறது என்று சொன்னால், காலங்கள் மாறினாலும் கூட அந்த கெட்ட குணம் அவனை விட்டு மாறாது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்வான், ஃபதர்ஹும் ஃபீ கம்ரதிஹிம் ஹத்தா ஹீன், அந்த போதையிலேயே அவர்களை விட்டுவிடுங்கள். ஒரு பாவத்தை குறித்து தான் அல்லாஹ் சொல்வான், அந்த போதையிலேயே விட்டுவிடுங்கள் அவருடைய மரணம் வரை. உங்களுடைய திருவிராயம், வளர்ந்து வந்த அந்த திருவிராயம் என்பது பாவங்களிலே தொலைத்து விட்ட காரணத்தினாலே பின்னால் உள்ள காலம் அப்படித்தான் இருக்கும். நாளை மனிதர்களை உருவாக்கக்கூடிய காலம். நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, இதா சமியத்தும் பி ஜபலின் ஸால அன் மகானிஹி ஃபஸத்திகு வ இதா சமியத்தும் பி ரஜுலின் தகையர் அன் குல்கிஹி ஃபலா துஸத்திகு. மலை ஒரு இடத்திலிருந்து நகர்ந்து வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னு யாராவது சொன்னா கூட இருக்கும் சொல்லுங்க, போயிருக்கலாம் சொல்லுங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய குணம் மாறிவிட்டது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். அந்த குணம் மனிதனிடத்தில் தாக்கத்தை வலிமையாக ஏற்படுத்தக்கூடிய காலம் சிறுவை, சின்ன வயது பருவம். அந்த நேரத்தில் எந்த குணங்கள் ஏற்படுகிறதோ, அந்த நேரத்தில் எது உண்டாகிறதோ, தமிழில் கூட சொல்வார்கள், 5 விளையாதது 50 விளையாது, அது விளையாது ஒண்ணுங்க. அந்த நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மைகள், எதை நாம் போதிக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த நேரத்தில் அவர்கள் எதை படிக்கிறார்கள், அந்த நேரத்தில் எதை பார்க்கிறார்கள், அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தன்மைகளிலே அந்த வயது பருவத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். சில தாய்மார்கள்ட்ட கேட்டா சொல்றாங்க, வீட்டில் இருக்கும்போது பிள்ளை நல்லா தான் இருக்கிறான், அவன் கூடயே அகத்து இருக்க முடியும், அவன் பின்னாலேயே போக முடியும், வீட்டில் இருக்கும்போதே பிள்ளை நல்லா தான் இருக்கிறான், வெளியிலே சென்றாலும் கூட அந்த பிள்ளை தன்னை கட்டுப்படுத்தி ஒழுங்காக இருக்கக்கூடிய நிலையிலே உருவாக்கக்கூடியவர்கள் தான் சிறந்த தாய்மார்கள். அப்படி உருவாக்கினார்களே. ஒரு தாய் தன்னுடைய பையன் வெளியிலே செல்லும் பொழுதும் கூட, நர்மை மகனே போய் சொல்லாதேன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தாரே ரசூலுல்லாஹி அதற்கு மஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு. பெருமக்களே, தாய் தானே சொன்னார்கள், 470 நல்முஹையத்தீன் பிறந்து தீனை ஹயாத்தாக்கி திருநாமம் பெற்றவர்கள். அப்படி வரலாறு ஒரு ஆள் தமிழில் தொகுத்து எழுதியிருக்கிறார். இப்படி கவிதை நடையில், இப்பவே பகுதாது போய் மோத வேண்டுமென்ற செல்ல மகன் சொல் கேட்டு சிரித்த மொழி அன்னை சொன்னார், 40 பொற்காசுகள் நல்ல மகன் கை கொடுத்து தலை ஓகும் வேளையிலும் மகனே பொய் ஆகாதென்றார். நம்ம கண் முன்னால் இருக்கும் பொழுது நல்ல பிள்ளையா இருக்கிறாரு, வேற எங்கேயாவது போனா அவர் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்வார் என்றால் அவரை உருவாக்க வேண்டிய விதத்தில் பெற்றோர்களாகிய நாம் உருவாக்கவில்லை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை குறித்து ஒரு தடவை ஒரு யோசனை கேட்டாங்க. சத்தி என் பிள்ளை வெளிநாட்டுக்கு லண்டனுக்கு படிக்க போறேன்னு சொல்றான் சத்து, அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, அனுப்பவா வேண்டாம், பயமா இருக்க சத்து, என்ன செய்யறதுன்னு தெரியல, யோசனையா இருக்குது, ஒரே குழப்பமா இருக்குது. பையன் தனிமையிலே, தனிமையில இருக்கும் பொழுதும் கூட ஒழுக்கமாக எப்பொழுதும் இருப்பானா, அதை நான் படைக்கிறேன். என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லபடியா இருப்பான், தாராளமா அனுப்புங்கன்னு சொன்னவர், தாராளமாக நீங்கள் அனுப்பாது. எங்கிருந்தாலும் அந்த பிள்ளைகள் சீராக உருவாக்கக்கூடிய அளவிற்குண்டான
அவர்கள் வளர்வதற்குண்டான ஒரு நிலையை உருவாக்குவதுதான் சிறந்த பெற்றோர்களுக்கான அம்சம். அருமையானவர்களே, சிறுபிராயத்திலே ரொம்ப முக்கியமான பருவம் அந்த பருவம். பின்னால் நீங்க ஆயிரம் உபதேசம் செய்தாலும் சரி, பின்னால் ஆயிரக்கணக்கான காரியங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் சரி, அந்த சிறுபிராயத்தில் அவர்களுக்கு உண்டாக்கி வைக்கக்கூடிய அந்த குணங்கள், அந்த பக்குவங்கள், அந்த தன்மைகள், சொல்லாசன சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, குருபிய மீ நீக்க ஒக்குள் நிம்மா எலிக்க சொல்லாம், சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. இமாம் ஹசன் ரலி அல்லாஹு தஆலா சொல்லலையா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்துடைய பொருளை எடுத்து வாங்கிலே போட்ட பொழுது சொன்னாங்க, நன்மை மகனே, அல்லாஹு தஆலா நமக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு மீது அல்லாஹ் ஹலாலாக்கவில்லை ஸகாத்துடைய பொருளை, அந்த பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய பருவம் அல்ல அது. ஆனாலும் அதை காரண காரியத்தோடு புரிய வைத்தார்கள். அதிலையும் குறிப்பாக அருமையான தாய்மார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, அது முழுமையாக நம்முடைய பொறுப்பு. பொதுவாக பெற்றோர்களும் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, நல்ல தொழுகையாளிகளா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட சுபூக்கு பள்ளிக்கு போற மெதுவா சத்தம் இல்லாம கதவு திறந்து மெதுவா போறாரு. ஏன்னா வீட்டுல யாரும் முடித்திடக்கூடாதான். இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அளவிற்கு, வீட்டில் உள்ளவர்களை வளர்க்க வேண்டிய அந்த பொறுப்பினை நாம் வளர்த்திருக்கிறோமாங்கிறத யோசிக்கும். குறிப்பாக தாய்மார்கள் மூளை போல சேலை, தாய போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நூல் எந்த கலர்ல இருக்குதோ அந்த கலர்ல தான் சேலை இருக்கும். தாய் எந்த குணத்தில் இருக்கிறார்களோ அந்த குணத்தில் தான் பிள்ளைகள் இருப்பார். உலகத்தில் யாரெல்லாம் மேன்மக்களாக அறியப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் பாருங்கள், அவருடைய பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் சீரேவிகளாக இருந்திருக்கிறார். உலகமே போற்றுகிறது அதற்குமா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை, இத்தஃபக்கல்ல இம்மா அலா அன் அஸஹல் குதுபி பஅத கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி. உலகத்தினுடைய எல்லா பெருமக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய கிரந்தத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை, நூலை தந்தவர்கள் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அந்த முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உலகத்தில் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தார்கள் நாம் கத்ரானி ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார்கள், பார்வை இல்லாமல் பிறந்தார். தாய் துடித்து போனார்கள், ரப்பே என்னுடைய பிள்ளையை நான் கருவிலே சுமந்திருக்கும் பொழுது ஹலாலான உணவை தவிர வேறு எதையும் நான் சாப்பிட்டதில்லை ரப்பே, ஹராமான ஒரு பார்வையும் நான் பார்த்ததில்லை ரப்பே, என் பிள்ளையின் சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய உயர்ந்த தன்மை உள்ளவராக இருக்க வேண்டுமே என்று எவ்வளவு நான் கேட்டேன், கதறினேன், ஆசைப்பட்டேன், அழுதேன், ரப்பே என் பிள்ளை பார்வை இல்லாமல் பிறந்திருக்கிறதே, என் பார்வை கண்டறியாமல் பிறந்திருக்கிறதே, ரப்பிடத்தில் அழுதார்கள் கெஞ்சினார்கள். அல்லாஹு தஆலா அந்த தாயினுடைய கதறலை, தாயினுடைய துஆவை, அவர்களின் உளப்பூர்வமான அந்த ஆசை அல்லாஹு தஆலா கபூல் செய்தான். கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தாயினுடைய கனவிலே தோன்றி ரப்பு சொல்லாயிட்டான், அல்லாஹு தஆலா உங்களுடைய பிள்ளைக்கு கண்ணின் ஒளியையும் கல்வின் ஒளியையும் கொடுத்து விட்டான் என்று சொன்னார். தாயினுடைய துஆ. உண்மையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டிய அந்த பொறுப்பு குறிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த பருவம் என்பது அவ்வளவு பாக்கியமான ஒரு பருவம், அவ்வளவு முக்கியமான ஒரு பருவம். அந்த பருவத்திலே குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா ரெண்டு நபிமார்களுடைய வரலாறை சொல்வான். ரெண்டு பேரும் உருள் நசுமான நபிமார்கள், கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதேபோல் அதற்கு செய்தனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ரசூல்மார்களின் முதன்மையானவர்களான அதற்கு செய்து நான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹு தஆலா சொல்வான். ரெண்டு பேரிலே ஒரு நபியினுடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், அவர் கெட்டு போய்விட்டார். இன்னொரு நபியினுடைய மகன் பெரிய நபி ஆகிவிட்டார். உளுல்லசுமான ரெண்டு நபிமார்களுடைய பிள்ளைகளிலே ஒருவர் உயர்ந்ததற்கும் இன்னொருவர் வீழ்ந்ததற்குமான காரணம் என்னன்னு சொன்னா, காரணத்தை பெருமக்கள் சொல்வார்கள், தாய் தான் காரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய், வரபல்லாஹு மசலல் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி உலகத்தில் இறை நிராகரிப்பாளர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். தாய் கெட்ட காரணத்தினால் பிள்ளைகள் கெட்டுப்போன. அதனாலே சிறுபிராயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். அந்த காலகட்டத்தில் அவருடைய கல்வியிலே தீனை சொல்வது,
மார்க்கத்தை சொல்வது, குரானை ஓத வைப்பது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எத்தனை வீடுகளில் குரான் ஓதுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. பெருத்தவர்களுக்கு தெரியும், என்னுடைய தாயார் கிட்டத்தட்ட 90 வயசை தாண்டினவங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கலன்னு சத்தம் போட்டுருவாங்க. அந்த நேரத்தில் எழுந்திருக்க உட்கார்ந்தவர்கள் ஓதக்கூடிய அந்த குரானுடைய அந்த நிலைப்பாடு இருக்கிறது கல்வியில் எவ்வளவு நிம்மதியை தரும். வீட்டில் ஓதப்படுகிறதா குரான்? நம்முடைய பிள்ளைகளை ஓத வைக்கிறோமா? குறிப்பிட்ட வயதில் பிள்ளைங்க சாப்பிடலன்னு கவலைப்படுறோம், அதுக்கு ஏதாவது ஓதித்தாங்க என் பையன் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். வெளிநாட்டுக்கு போய் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான்னா ஏதாவது துவா ஓதி அங்கேயே இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறோம். பிள்ளைகள் குரான் ஓதுவதில் கவனம் செலுத்துகிறோமா? தாய்மார்களே, நான் உங்களை பாராட்டுற இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை நான் ஒன்றும் குறை சொல்லல. பெண்களை குறை சொல்றது எனக்கு பிடிக்கவும் செய்யாது, எங்கேயுமே பெண்களை குறை சொல்லி நான் பேசவே மாட்டேன். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டும், நீங்கள் ஆசைப்பட வேண்டும். உங்களுடைய ஒரு ஆசை, இமாம் புகாரியினுடைய தாயாரின் ஆசை உலகத்தில் எவ்வளவு பெரிய மேதையை தந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய தாயாரின் ஆசை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான உத்துவல் அக்தாவை தந்தது. சிஸ்தி ரஹமத்துல்லாஹினுடைய தாயாரின் ஆசை எவ்வளவு பெரிய மேதையை இந்தியாவிற்கு சொத்தாக தந்தது. எத்தனை பேருடைய வரலாற்றையும் படித்து பாருங்கள். அந்த தாயினுடைய ஆசை, வெறும் ஆசைப்படக்கூடிய நிலையில இல்லை. நாமளும் அப்படி வாழணும், நாமளும் அஞ்சு தொழணும். வீட்டில் நாம தக்பீர் கட்டி தொழுதுக்கிறோம் வைங்க, பிள்ளை தானா பக்கத்தில் ஒரு சின்ன முசல்லாவை போட்டு அதுவும் குனி நிமிரும், சுஜூதில் அங்க பார்த்தாலும் ருக்கூல் அங்க பார்த்தாலும் ஏதோ செய்துக்கிட்டு இருக்கும். நாம என்ன செய்யறோமோ அதை பிள்ளைங்க செய்யும். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, செய்ததை செய்யும் மனித பிள்ளை என்று சொல்வார். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, செய்ததை செய்யும் மனித பிள்ளை. நாம என்ன சொல்றோமோ அதை மாத்திரம் கேட்கறது கிளிப்பிள்ளை வேலை, அந்த பயன் நடக்காது. நாம எதை செய்யறோமோ அதை செய்வாங்க. இன்று நாம் எதை செய்கிறோம் பெருமக்களே? உம்மத்தில் ஒரு பெரிய கூட்டம் குர்ஆன் ஓத தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மதரசாவில் அந்த விஷயங்களை பேசுறது ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் எத்தனையோ பேர் இன்று நானும் தீன தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லி எதையும் தூக்கி பிடிச்சு நிற்கிறாங்களே, வீட்டில் ஒரு வேலைக்கு கட்டுப்படுறது இல்லை. நாங்களாம் மொத்த தீனையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு கூட குர்ஆன் ஓத தெரியல. 7-12, 3-12 நம்பரை சொல்லிட்டு அடையிறான தவிர ஓத தெரிய மாட்டேங்குது. ஒத்தனுக்கும் ஓத தெரியாது, ஓத தெரிந்தவர்கள் இல்லாமல் ஆகிவிடலாம். நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் சொல்லாசனுடைய நுபுவத்தின் முதல் பணியே திலாவத்து தான். குர்ஆனை முதலில் ஓதுங்கள், எல்லா வரக்காத்துகளும் வரும், 70 மேற்பட்ட பயன்பாடுகளை உண்டாக்கி தரும். அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அது தொடர்பான ஒரு திட்டம் இருக்குது. குர்ஆனை ஒரு மனிதர் வாய்விட்டு ஓதினார், வாய்விட்டு ஓதுறாருங்க, ஒன்றும் செய்யல அவர். 70 மேற்பட்ட பயன்பாடுகள் அர்த்தங்கள் தெரிவது, கருத்துக்களை விளங்குவது, அதன் வழி நடப்பது அடுத்துள்ள விஷயம். வாய்விட்டு குர்ஆனை ஓதினார், மற்ற வேதங்களை போல ஒரு வேதம் அல்ல அது. ஓதுவதற்கு அர்த்தம் தெரியாமல் ஓதினாலும் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு அலம் அர்த்தம் சொல்றோம். அல்லாஹ் மிக அறிந்தவன், அதற்கு நான் விளக்கத்தை என்று சொல்கிறோம். ஆனால் அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் சொன்னால் 30 நன்மை. சொல்லாதவர் சொல்வார்கள், அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃபு தனித்த எழுத்து, லாம் தனித்த எழுத்து, மீம் தனித்த எழுத்து. அப்படி சொன்னால் 30 நன்மை சொன்னார். குர்ஆன் ஓதுவது குறைந்து கொண்டு வருகிறது அருமையானவர்களே. 70 மேற்பட்ட பயன்பாடுகள், ஆகரத்து தொடர்பான பயன்பாடுகள் என்பது ஒரு புறம், துன்யவியான உலகியல் ரீதியான பயன்பாடுகள் கொஞ்சமா நஞ்சமா அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். சொல்லியிருக்கிறேனோ இல்லையே தெரியவில்லை, இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். 2 பயன்பாட்டை மட்டும் சொல்றேன், ஒரு சின்ன பயன்பாடு, ஒரு பெரிய பயன்பாடு, 2 மாத்திரம் ஞாபகப்படுத்து. அருமையான தாய்மார்களே, சங்கைக்குரிய பெருமக்களை, நம்முடைய கற்பிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 3 காரியங்கள் உங்களுக்கு ஞாபக சக்தியை கூட்டிக் கொண்டே இருக்கும், ஞாபக சக்தியை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். உடலிலே தேங்கியிருந்து மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய கட்டி சளி போன்றவைகளை நீக்கிவிடும். 3 காரியங்கள், அஸ்யாமு சிவாக்கு திலாவத்துல் குர்ஆன், நோன்பும் மிஸ்வாக்கு செய்வதும், நாக்கையும் பல்லையும் சுத்தப்படுத்துவது இருக்கிறது. அது அதே போல 3வது குர்ஆனை வாங்கிட்டு ஓதுவதுன்னு சொன்னார்.
ஞாபக சக்தியை கூட்டிக் கொண்டே இருக்கும், அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதேபோல் மனித உடலிலே தேங்கியிருந்து மனிதனுக்கு தீங்கழிக்கக்கூடிய கட்டி சளி போன்றவைகளை நீக்கும். குர்ஆனை வாய்விட்டு ஓதுகிற காரணத்தினால் உண்டாகக்கூடிய பயன்பாடுகளை பெருமக்கள் சொல்கிறார். அது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் ஒரு பயன்பாட்டை சொல்லும். وَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ جَعَلْنَا بَيْنَكَ وَبَيْنَ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ حِجَابًا مَّسْتُورًا. குர்ஆனை ஒரு மனிதர் நேமமாக ஓதி வந்தால் அவருக்கும் ஆகிரத்தை நம்பாத அவருடைய விரோதிகளுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா மறைக்கப்பட்ட ஒரு திரையை ஏற்படுத்துவான். சிலாவிலே வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை வாய்விட்டு ஓதினான் இந்த மனிதனுக்கும் எதிரிகளுக்கு மத்தியில் உண்டான ஒரு திரை ஏற்பட்டு வருகிறது. இந்த ஆயத்து எப்பொழுது வந்தது? இந்த ஆயத்து எப்பொழுது இறக்கப்பட்டது? தஃப்ஸீருடைய கிதாபுகளில் நமக்கு எழுதி காண்பிப்பார்கள். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொன்ன நேரத்தில் கூட்டத்தில் இருந்த கொடுங்கோலன் அபூ லஹப் கை நிறைய மண்ணல்லி அலிஹாதா ஜமாஅத்தனா தப்பல்லக் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா அவருக்கு இந்த வார்த்தை பிடிக்கவில்லை. அல்லாஹு தஆலா தப்பத் யதா அபீ லஹபின் வதம் மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் தாத லஹப் வம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப் ஃபீ ஜீரிஹா ஹப்லும் மின் மஸத். அபூ லஹபையும் அவனுக்கு மார்க்கத்தை ஏற்காமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய, தீனை பற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அவனுடைய மனைவியும் அந்த கண்டிச்சு ஆயத்திறக்கணும். மனைவி பெயர் அருவா, அருவாவுடைய பெயர். மக்கள் உம்மு ஜமீர் என்று பட்ட பெயர் சொல்லி கூப்பிடுவார்கள். அல்லாஹ் வச்ச பெயர் ஹம்மாலத்துல் ஹத்தப். அபூ லஹபையுடைய மனைவியையும் கண்டித்து ஆயை திறக்கின உடனே அவனுடைய மனைவி என்ன செய்தான் சொன்னா, ஒரு கல்லை தூக்கிட்டு ஓடி போற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி செல்கிறான். ஒரு இடத்துல செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்தீக்குல் அக்பரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு அருகே செல்கிறார். சித்தீக் நாயகம் பார்க்குறாங்க, வர்றது சரியா தெரியலையே. அல்லாஹுடைய ஹபீபே கையில கல் வச்சிருக்கிறா, வர்றது பார்க்கறது ஒரு மாதிரியா பார்க்கிறாளே. சன்னாசனை ஏறிட்டு பார்த்தாங்க, சரி பரா நீங்க அமைதியாரீங்கன்ட்டாங்க. நேரம் அங்கிருந்து வந்தவர் சித்தீக் நாயகத்திடத்துல வந்து கேட்கிறார், ஐன சாஹிபு, எங்க உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தார் உங்க நண்பரை எங்கன்னு கேட்கிறாங்க. பேசிக்கொண்டிருந்த நண்பரை எங்க? சித்திகாயம் பார்க்கிறாங்க, சல்லாதுல முன்னாலதான் நிக்கிறாங்க. இவங்க சாஹிப எங்கன்னு இவங்க கேட்கிறாங்க. ஏதோ நடக்குதுங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க வாழ்க்கையில பொய் சொன்னதும் இல்லை, எனவே எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. அல்லாஹு அலவும் என் அபி பக்ரபின் அபி குஹாபா. அபூபக்கரை விட அல்லாஹ் ரொம்ப தெரிஞ்சவன் பதில் சொல்லிட்டாங்க. அபூபக்கரை விட அல்லாஹ் ரொம்ப விளங்கினவன். இங்கே எங்கேயும் பார்த்துட்டு கல்ல கீழே போட்டு போயிட்டான். அப்பதான் ஆயத்து வந்துச்சு, குர்ஆனை நீங்கள் நேமமாக ஓதி வந்தால். வைதா கரஹத்தல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் நேமமாக ஓதி வந்தால், ஜஅல்னா பைனக வபைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா, உங்களுக்கும் ஆகிரத்தை நம்பாத அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே மறைக்கப்பட்ட ஒரு திரையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இன்று அந்த ஆயத்திற்கு பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். வீட்டிலே நாம் குர்ஆனை நேமமாக ஓதி வந்தால் மனிதனுடைய விரோதிகளான சைத்தானை விட்டும், அந்த விரோதிகளுக்கு பெரிய விரோதியான நஸ்தை விட்டும், பொறாமைக்காரர்களை விட்டும், நம்மை வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கக்கூடிய நம்முடைய எதிரிகள் எல்லாவற்றையும் விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பான். குர்ஆனை ஓதி வந்தார். அருமையானவர்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, இப்படிப்பட்ட பெரிய விழாக்கள்ல நாம் ஒரு உறுதி எடுக்கணும். இது ஓர் உள்ள உறுதி. இன்ஷால்லாஹ் அடுத்த வருஷத்துக்குள்ள யாரு குர்ஆன் ஓத தெரியலையோ அவங்க ஓதுகிறாங்க. அதுக்குண்டா முயற்சி. எதையெல்லாம் தெரியாது, என்னென்ன விஷயத்தையெல்லாம் தெரியுது, எவ்வளவு கவனம் செலுத்துறாங்க. சில பேர் இந்த சைனாவுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க, நிறைய வியாபாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, சைனாவுக்கு போறாங்க. இந்த சைனா எடுத்து பார்த்துருக்கிறீங்களா? ஒவ்வொரு எழுத்து ஒரு கூடு கட்டின மாதிரி இருக்கும், ஒரு ஆள் நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த எழுத்தை எத்தனை கணக்கு இல்லை, அவ்வளோ எழுத்து இருக்குது. அதையும் படிச்சிடலாம், அந்த மொழியும் படிச்சிடலாம் வியாபாரத்துக்காக, தன்னுடைய வியாபாரத்திற்காக அதை எவ்வளவு சீக்கிரம் படித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லீமாக இருந்து குர்ஆன் ஓத தெரியலன்னா இதை விட வெட்கம் என்ன இருக்கிறது? மக்கள் இதை விட வேதனை என்ன இருக்கிறது?
அதனால் குறிப்பாக திருவிராயத்திலே, ஏன் திருவிராயம் சொல்றேன்னா சல்லாசிரம் அதை குறித்து தனியாக சொல்வார்கள், அத்திபு அவுலாதக்கும் நபிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருவிராயத்திலேயே நீங்கள் மூன்று ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து விடுங்கள். முதலாவது ஹுப்பி நபிக்கும், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பத்தை ஊட்டி சின்ன பிராயத்திலே. நான் மக்கம் ஓதும் பொழுது எனக்கு ஓதித்தின்ற சாணியில் பேசுறதுக்கு தெரியும், அவங்கெல்லாம் சாணியில் இப்போ அவர் எழுதின பயத்து மீலாது விழா நேரங்களில் வந்து தெரியல, அந்த பயத்தை சொல்லிட்டு நான் நடப்போம். மீலாது நபி ஜனனம் கொண்டாடுவோம், மேலாம் ரசூல் வழி நடந்திடுவோம், மறவாமல் வக்தைந்தும் தொழுதிடுவோம், மன்னர் முஹம்மதை வாழ்த்திடுவோம், மன்னர் முஹம்மதை வாழ்த்திடு. நான் இப்போ மனப்பாடம் பண்ணி சொல்லல, மக்தபில் எனக்கு அந்த சாலையிலப்ப அவங்க சொல்லித்தந்தது இன்னும் மனப்பாடம் இருக்கு. பரலாந்த காத்தீனை கொடுத்திடுவோம், அன்பாக நோன்பையும் நோற்றிடுவோம், காசி காய் ஹஜ்ஜையும் செய்திடுவோம், அன்னல் முஹம்மதை வாழ்த்திடுவோம், அன்னல் முஹம்மதை வாழ்த்திடுவோம். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பிரதானமான கடமை அல்லாஹுடைய ஹபீப் சொல்வார்கள், கண்மணி நாயகம் சொல்லாசுடைய முஹப்பத்தை பிள்ளைகளுடைய உள்ளத்துல போகட்டும். என்ன சொல்றான்னு சொன்னா, ரசூலுங்க அவ்வளவுதான், வந்தாடா செய்தி தந்துட்டு போயிட்டாங்களா என்ன, ஒரு ஆள் லெட்டர் கொடுக்க வர்றாரு தந்துட்டு போறாரு அவ்வளவுதானே, அது மாதிரி அவங்க ரசூல் நம்ம இடத்துல அனுப்பினா வந்தா செய்தியை நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னத்தை போட்டு கொண்டாடுறீங்கிறான். அல்லாஹ் அப்படியே சொன்னா, النبي اولى بالمؤمنين من انفسهم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள், உயிரை விட மேலானவர்கள். வாழ்க்கையில இல்லத்தை விட பெருசு உயிர் தான். உலகத்தில் பிறந்த யாரா இருந்தாலும் நாலு காரியத்தை பிரியப்படுவாங்க, பிறந்த ஊரை பிரியப்படுவாங்க, எவ்வளவு சின்ன கிராமமா இருந்தாலும் சரி, இவர் உலகத்திலேயே பெரிய வல்லரசு நாட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அந்த கிராமத்திலேயே ஒரு தனி பிரியம் இருக்கும். பிறந்த ஊரின் மீது எல்லாரும் பிரியப்படுவாங்க, அதை விட மேலே சுட்ட பிரியப்படுவாங்க. அதனாலதான் ஊரை விட்டு சம்பாதிக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போறது, பல நாடுகளுக்கு எல்லாம் போறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கா, அதை விட மேலே பணத்தை பிரியப்படுவாங்க, அதை விட மேலே மனிதன் பிரியப்படுவது வந்து மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாம் பிரியப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு நோய் நொடின்னா பணத்தை பணம் பார்க்கறது இல்லை, தண்ணீராக இறைத்து பிள்ளைகளுக்கு அந்த சுகத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறவங்க பணத்தை விட மேலாக மனைவி மக்களை குடும்பத்தை பிரியப்படுவோம். அதையும் விட மேலாக மனிதன் பிரியப்படுவது தன்னை தன் உயிரை, தன் உயிரை பிரியப்படுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், உங்கள் உயிரை விட மேலாக நாயகத்தை நேசிக்க வேண்டும். இதை விட என்ன வேணும் பெருமக்களே? நேசம் என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யும்? நேசம் என்ன செய்யும்? முஹப்பத்து வந்து விட்டால் எல்லாம் செய்யும். முஹப்பத் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் சொல்வான். முஹப்பத்து ஏற்பட்டுருச்சுன்னா பலன்களை எதிர்பார்க்காது, முஹப்பத் பலன்களை எதிர்பார்க்காது, காரண காரியங்கள் தெரியாது. முஹப்பத் வந்துருச்சுன்னா என்ன காரணம்? ஒன்றும் தேவையில்லை, ஒரு காரணம் தேவையில்லை. எல்லா சொல்லி செய்தாங்களா நாம செய்யறோம் அவ்வளவுதான், காரணம் எல்லாம் தேவையில்லை. முஹப்பத் இல்லாதவன் தான் காரணம் தேடுறான். சல்லாசனுடைய ஹதீஸ் வந்து நம்முடைய அறிவுக்கு ஒத்து வரலன்னா, அது நம்ம திங்குக்கு ஒத்து வரலன்னு சொன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணுமா? போன மாசத்துக்கு முந்தின மாச பத்திரிக்கை, நீ தேதி பிறந்ததுனால சொல்றேன், போன மாசத்துக்கு முந்தின மாச பத்திரிகையில ஒரு பெரிய அறிவாளி எழுதியிருக்கிறான், அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிய அடிக்க சொன்னாங்க, அடிக்க சொன்னாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸுகளாக இருந்தாலும், அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும், அது புகாரிலேயே வந்திருந்தாலும் அது செயல்படுத்தக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. ஜெயில கூட்டணிதானோட செயல்படுத்தக்கூடாது. என்ன காரணமா தெரியுமா? இவங்க அறிவுக்கு ஒத்து வரலையா, இவங்க அறிவுக்கு அது ஒத்து வரலையா. என்னப்பா அவன் அறிவு? ஒரு கேள்வி கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிற இந்த கேள்விய? கேள்வி கேட்கிறார், இந்த பள்ளி அடிக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நெருப்பை ஊதுவதற்கு இது காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க கேள்வி?
இது என்னங்க பேச்சு? இது அந்த பெரிய நெருப்பு குண்டத்துக்கிட்ட இந்த பள்ளி போக முடியுமா? பள்ளி ஊத முடியுமா? இது போய் நெருப்பை வளர்க்க முடியுமா? அப்படியே வளர்த்தாலும் அந்த பள்ளி தான் வளர்க்கணும். பேர பிள்ளை பேச்சு பேச்சு அந்த பிள்ளை இல்லாம அடிக்கணும். யார்கிட்ட கேட்கிற? யாரிடத்தினுடைய கேள்வியை கேட்கிறார்? அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாயா? பள்ளி என்பது நோவினை தரக்கூடிய என்பதுதான் அதனுடைய சாரம். வேற அதிகாரிகளே வருகிறது, வேற எதுவும் சோத்துல விழுந்த சால்னாவில் விழுந்தா இருக்கிறோம் பிணைச்சுக்கிறான, பள்ளி விழுந்த செத்து போயிடுறான, பள்ளி விழுந்துச்சுன்னா போயிடுறான, அவ்வளவு பேர் அவுட் ஆயிடுறான, வேற ஏதாவது விழுந்த பிணைச்சுக்கிறான, அது தீங்கு தரக்கூடியது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இது ஒரு திங்குக்கு விளங்க இல்லையா? அதனால் அந்த அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் புகாரிலேயே வந்தாலும் சஹீஹான ஹதீஸா இருந்தாலும் அது நிறுத்தி வைக்கப்படுகிறது. சண்டாலும் அப்படி 300 ஹதீஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க, 300 ஹதீஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. இவன் சொல்றான் நாங்க நபி வழியில் நடப்போம், நபி வழியில் நடப்போம், எல்லா வழியிலும் நடப்போம் சொல்லி உஸ்மான் இருந்தாப்ப ரெண்டு பாங்க சொன்னாலும் அவங்க பின்னாலெல்லாம் போகாத, என் பின்னால வா. ஏன்னா உஸ்மான் இருந்தாலும் பின்னால போனா சொர்க்கத்துக்கு போயிருவோம், இவன் பின்னால போனா ஜெயிலுக்கு தான் போகணும். சமுதாயத்தை வழிகெடுப்பதற்குண்டான ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது வெறும் ரசூலாக மாத்திரமா பார்க்க வேண்டும், உன் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னான். அதனால தானே பற்களை உடைத்துக் கொண்டார்கள். அவர்கள் காரணம் தேட முடியுமா? காரணம் தேட முடியுமா? பல்லெல்லாம் உடைக்கணுமா? சட்டமா? காரணங்களை தேடாது அன்பு என்பது, அன்பு என்பது காரணங்களை தேடாது. அதற்கு செய்தா அவர் இவர் ஹத்தாம் ரதியல்லாஹு அன்ஹுமா, அதற்கு உஸ்மான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரையும் சேர்த்து அவங்கள்ட்ட போய் துஆ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சந்திச்சா நீங்க உங்களுக்காக இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்க சொன்னாங்க. காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவருடைய கல்விலே நிறைந்திருந்தது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாகனிக்க மாட்டார்கள் மதீனா முனவ்வராவிலே. வாகனிக்க கூடாதா? அறிவு கொண்டா யோசிக்கிறது, அது அது முஹப்பத்தின் விளைவு. விசுருல் ஹாபி செருப்பு போட மாட்டார்கள். அது அறிவை கொண்டுள்ள விஷயம் அல்ல, அது அன்பை கொண்டுள்ள விஷயம். பெருமக்களே, அல்லாஹு தஆலா நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார், உங்களுடைய அறிவை கொண்டு அளக்காதீர்கள், அன்பை கொண்டு அளங்கள், முஹப்பத்தை கொண்டு அளங்கள். அந்த முஹப்பத் உங்கள் உயிரை விட மேலாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சங்கைக்குரிய தாய்மார்களே, அத்திவு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுக்க வேண்டிய அசலான அதப், அடிப்படையான ஒழுக்கம், ஆரம்பமான ஒழுக்கம், ஹுப்பி நபீக்கும், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க. அந்த பெயர்களை சொன்னாலே அழுது கொண்டு சொல்லக்கூடிய எத்தனை பெருமக்கள், அவங்களுடைய திருநாமத்தை சொன்னாலே அழுகக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள். அதிலேயே தங்களை அதற்கெல்லாம் ஒரு எல்கை உண்டா? அதற்கெல்லாம் ஒரு அளவு உண்டா? அன்புங்கிற தலைப்புல சொன்னா அதை நிறைய சொல்லலாம், அவ்வளவு விஷயம் அருமையானவர்கள். அதனால பிள்ளைகளுக்கு நாம செய்ய வேண்டிய பிரதானமான கடமைகளிலே அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான முஹப்பத்தை பிள்ளைகளுடைய கல்வில புகட்டிரு. அவ்வளவு வாஜிபின் நலல்லாமா? பெற்றோர்களுக்கு உண்டான முதல் கடமை என்று புகாட்ட சொல்வார்கள். பிள்ளைகளுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லிக் கொடுப்பது, எங்கே பிறந்தார்கள், எங்கே வஃபாத்தானார்கள், உடைய வாழ்வை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது நம்முடைய கடமை என்று புகாக்க சொல்வார். அது நம்முடைய கடமை. அதனால இந்த பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். உண்மையான பெருமக்களே, அது நம்முடைய அடிப்படை கடமையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பற்ற வாழ்வு அவங்களுடைய விஷயத்தில் இருக்குது. அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் மாத்திரம் அல்ல நமக்கு முன்னுதாரணம் என்பது, அவங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை நாட்களும் நேரங்கள். இந்த உலகத்தில் அவர்கள் 22,333 நாட்கள் 6 மணி நேரம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய மொத்த வாழ்க்கையும் நமக்கு முன்னுதாரணம். 22,333 நாட்களும் 6 மணி நேரம் மொத்தமாக நமக்கு சென்றோம். அதே போல இன்னொரு விஷயத்தை நம்ம பதிய வைக்கணும், அவங்கள பற்றி பேசுறதுனால நமக்கு மேன்மை, அவங்களுக்கு அதனால ஒரு உயர் ஏற்படப்படுறதில்லை, அவங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தித்தான். அது கரெக்ட், நான் உங்களுடைய புகழை நான் உயர்த்தி விட்டோம், உயர்த்தி விட்டோம், அல்லாஹ் உயர்த்தி விட்டான். எங்கள் எங்கெல்லாம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது, அதை தொடர்ந்து அஷ்ஹது அன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டாக வேண்டும். பெருமக்களை அல்லாஹ் அவ்வளவு உயர்த்தி விட்டான், அதையும் நாம் எண்ணி பார்க்கிறேன்.
நாயகத்தை புகழ்கிற காரணத்தினால் நமக்கு மேன்மை. அல்லாஹு தஆலா அவருடைய உயர்வான புகழை சொல்வதற்காக தன்னுடைய திருநாமங்களிலிருந்து 30 திருநாமங்களை எடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் பெயர் சூட்டுகிறான் என்று அல்லாமா காது இயாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டு காண்பிப்பார். இன்னைக்கு வந்து ஒரு பேர் அல்லாஹ்வுக்குள்ள பேர் யாருக்கா சொன்னா சிரிக்குங்கிறான். அல்லாஹ் சிரிக்கு செய்தான் போல் தெரியும் உங்களுடைய பாஷையில. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ரஹீம் இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தை எடுத்து தன்னுடைய ஹபீபுக்கு சொன்னான் ரஹீம் என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ரவூப் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுடைய சிபத் என்பது அது அதலியானது. இதுவெல்லாம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது. வித்தியாசம் இருக்குது, ஆனால் அப்படி சொன்னாலே சிறப்பிச்சிருக்குங்கிறான். விவரம் தெரியாத நிலையில் உள்ளது, மார்க்கத்தை விளங்க வேண்டிய நிலையில் விளங்க தெரியாதவர்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருநாமங்களிலிருந்து கிட்டத்தட்ட 30 திருநாமங்களை எடுத்து நாயகத்திற்கு சொல்கிறான் என்று இமாம் காதிர் இயாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காமிப்பார். அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி விரும்பினார்களோ அப்படி பிறந்தார்கள். கண்ணக்கு குளிக்கத்த கமா தசா, நீங்கள் விரும்பியதை போல் உலகத்தில் படைக்கப்பட்டீர்கள் நாயகமே. அவர்கள் எப்பொழுது விரும்பினார்கள் அப்பொழுது மரணித்தார்கள். எங்கே பிறக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அங்கே பிறந்தார்கள். சொல்லி சொல்வார்களே, லவுலல் ஹிஜ்ரத்து லகுந்து இம்ரான் மினல் அன்சார், ஹிஜ்ரத் இல்லை என்றால் நான் ஒரு அன்சாரியாக இருந்திருப்பேன் சொன்னாங்களே. அல்லாஹு தஆலாவுடைய விருப்பத்தை கேட்டு வைத்தான். அவருடைய அந்தஸ்து விளங்குகின்ற பெருமக்கு. அதனாலதான் இன்னைக்கு தங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஓட்ட அறிவு, அது ஒண்ணுக்காக அறிவுன்னு அர்த்தம். நான் அடிக்கடி பல இடங்கள்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அறிவுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. அறிவுக்கு எல்லா அறிவு சொல்லிச்சுன்னா தெரியாயிருமா? அறிவுக்கு மூணு குறை இருக்குதுங்க. அறிவுக்கு ஆசை அப்படின்னு ஒரு நோய், ஒரு குறை இருக்குது. எல்லாரும் அறிவு சொன்னது போல சரியாக்க வேண்டியது இல்லை. அறிவுக்கு ஆசையும் குறை இருக்குது. அதனாலதான் பெரிய பெரிய அறிவாளிகளா இருக்கிறவங்க, பெரிய தத்துவத்தை சொன்னவங்க, அவங்க ஒரு ஆசைக்கு அடிமைப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறார்களே. இந்த அடிமையினுடைய அந்த அறிவினுடைய குறைபாடுகள்ல ஒண்ணு ஆசைங்கிற நோய். அறிவினுடைய குறைபாடுகளே ஒன்று ஏற்றத்தாழ்வு. எல்லாரும் அறிவு ஒரே விஷயத்தை சொன்னாரு. ஹைகோர்ட் நீதிபதி ஒன்று சொன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வேற ஒன்று சொல்லுவார். எல்லா நீதிபதியும் ஒரே கருத்து சொல்ல முடியாது. நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் முந்தி சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கு சொல்ல போல நிலத்தை தோடுது. நான் திருவிதாங்கோட்டில் ஓடி கொடுத்தேன். 87 வருஷம் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோட்டுங்கிற ஊரில் தான் ஓடி கொடுத்தேன். அந்த நேரத்தில் கேரளத்தில் சட்டமே முஸ்லியாரோ பெரிய முஸ்லியா இருந்தா ரொம்ப நல்லா பேசுவா, ரொம்ப நல்ல பேச்சு. ஒரு இடத்துக்கு பயானுக்கெல்லாம் போனால் 10 நாள் 15 நாள் தான் பேசுகிற நேரமும், 2 மணி நேரம் 4 மணி நேரம் காலை இப்படி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. திடீர்னு காலதிக்கு மேலே வைப்பார். குறைச்சி செமிக்கிறேன், காலதிக்கு மேலே தைக்கி வச்சிருவா. திடீர்னு கால் நீட்டி மேலே தைக்கி வச்சிருவா. கால் தொங்க போட்டுட்டே 4 மணி நேரம் இருக்க முடியாது இல்லையா? குறைச்சி செமிக்கிறேன், தூக்கி மேலே வச்சு கால் நீட்டி உட்காந்துருப்பாங்க. ஆனால் பயங்கர பிரசங்கம், அற்புதமான பிரசங்கம். திருவனந்தபுரத்தில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னார் உள்ளது. கிழக்கே கோட்டான ஒரு பஸ் ஸ்டாண்டு, தம்பானூர் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த கிழக்கே கோட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை எடுத்து கெட்டினாங்க. அப்போ அந்த அசுரத்து சட்டை வசூலியாக சொல்லுவா, ஒத்துட்டு வசூலுக்கெல்லாம் போகக்கூடாது. எல்லா வசூலும் எங்கேயும் முடிச்ச வேண்டியதுதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டு கட்டிட வேண்டியதுதான். ஸோ அது எப்படி முடியும்? எல்லாத்துலையும் வசூல் பண்ணாமல் எப்படி லட்சக்கணக்கில் எப்படி இந்த பள்ளிவாசலை கட்ட முடியும்? அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டாக. அந்த கவலை நீங்க கூடாதே, நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்தேன். நான் சும்மா உட்காந்து பயான் கேட்கறதுக்காண்டி போவேன். சாதாரண ஆள் இல்லைங்க, அவரை பத்தி தனியா சொல்லணும், பெரிய விஷயம். இத்தனை பிள்ளைங்க தெரியுமா? ஒசுநாயத்துக்கு 48 பிள்ளைங்க வரலாற்றுல படிச்சிருக்கிறோம் இல்லையா? நான் ஒரு தடவை கேட்டேன், உஸ்தாதிகளுக்கு மக்கள் எத்தனை ஆனது? கௌசுல்லா அளவுக்கு போல தண்ணா, கௌசுல்லா அளவுக்கு போல தண்ண. பயங்கரமான ஆளு. பத்திரத்தில் கொத்துபா போதற்கெல்லாம் மெம்பர் படிக்கிற கையில் ஒரு கம்பு குச்சி ஏதாவது வச்சிருப்பா. இவர் வயசு 90 மேல எடுத்து ஒரு குச்சி, ஒரு அங்கே கயிறு கட்டி தொங்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சிட்டு தான் கொத்துபாதுவா. ஆனால் வயசு தான் அப்படி பேச்சு, பயங்கர பேச்சு.
என்ன செய்ய போறாங்க? பள்ளியாசிரியர் கட்டுறதுக்கு வசூல் பண்ண போறவங்க என்ன செய்ய போறான்னு பார்த்தா, பள்ளியாசிரியர் ஜும்மா நேரத்தோடு அறிவிப்பு செய்தார். பயான் முடியும் பொழுது வீரருக்கு அரங்கு அடியிலே சொல்லுவாங்க. அந்த பயம் ரொம்ப இருந்துச்சு. பயான் முடிகிற நேரத்தில் அசை சொல்லுவாக, யாரெல்லாம் நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னார் உள்ளது, ஒரு 500 ரூபா அல்லது அதுக்கு மேலே 1000 ரூபா தனிப்பட்ட முறையில் அவங்க கொடுத்து அவங்களுக்கு காசாக எதுவும் துவா செய்யணும்னா வந்து சொல்லுங்க. நம்ம துவா வருவோம், எல்லாரும் ஆமின்னு சொல்லுவாங்க. ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க, பரதான கடமை நிறைவேற்றுறதுக்கு. இந்த நேரத்தில் ஒரு துவா செய்தால் கபூர் ஆகும். அதனால் அப்படி ஏதாவது இருந்தால் வந்து சொல்லுங்கன்னு பார்த்தா 500 ரூபா வருஷம் 1000 ரூபா வருஷம் பெரிய வருஷம் நிற்கும். ஒவ்வொரு ஆளாக கொண்டு கொண்டு கொடுக்குறாங்க. புஸ்தாவுக்கு வச்சு துவா செய்யணும். அம்மாவுக்கு உடம்பு செல்ல பார்க்குது. ஆ, படைச்ச தம்பரானே அம்மாவுக்கு நல்ல சுகம் கொடுக்கணுவார். இருக்கிறவங்களாம் சட்டம் போட்டு ஆமின்னு சொல்லணும், இல்லைன்னா சட்டமே விட மாட்டார் அவர். அதனால் எல்லாரும் சட்டம் போட்டு ஆமின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆளாக கொண்டு படத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் வந்தார். உஸ்தாது குறைச்சி நாளாகிட்டு ஒரு கேஸ் நடக்குதுண்டு. எனக்கு மலையாளம் அவ்வளோ ஓடாது. மலையாளம் தெரிஞ்சவங்க பற்றியில் நான் பேசுறது இல்லை. தெரியாத ஆட்களுக்கு பற்றி அடிச்சு விடுறது. ஆனால் இங்கே தெரிஞ்ச ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஏதாவது இருந்தால் நீங்கள் சமைக்கணும் பார்த்துக்கிறது. அவர் சொன்னார். அவர் ஆள் வந்து கேட்டார். ஒரு ஆள் வந்து சொல்கிறார், உஸ்தாது குறைச்சி நாளாகிட்டு ஒரு கேஸ் நடக்குதுண்டு, அது வந்து எனக்கு சாதகமாக தீர்ப்பாகணும். காசாகிட்டு ஒரு துவாரத்தில் இவர் ஒரு தொட்டு போட்டார். சரி, கேஸ் ஜெயிக்கிறதுக்காக துவாவத போகிறாருன்னு பார்த்தா என்ன துவாவதா தெரியுமா? படைச்ச தம்புரானே யாரட வக்கீலுக்கு தலைச்சோறு கொடுக்கணேன். கேஸ் ஜெயிக்கிறது துவாவது இல்லை, இந்த கேஸ் எடுத்து எடுத்துல வக்கீலுக்கு மூளையை கொடுக்கணும் துவாவதுன்னு. அது இருக்குதுன்னா தானே ஜெயிக்கும் இல்லையா? எல்லார் அறிவும் ஒரே அறிவு இல்லை. அறிவை கொண்டு மார்க்கத்தை வளர்ப்பவர்களை யோசியுங்கள். எல்லார் அறிவும் ஒரே அறிவு இல்லை. அறிவில ஏத்தத்தால் இருக்கிறது. அதே போல மனித அறிவுக்குண்டான 3வது குறைபாடு, நாளை என்ன நடக்கும் தீர்மானமா தெரியாது, சொல்ல தெரிந்தவர்கள் இல்லை. ஆனால் முக்காலத்தையும் முற்று உணர்ந்த அறிவு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அறிவு. மனோ இச்சைக்கு அடிமைப்பட்ட அறிவல்ல. மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. பேசுவதெல்லாம் வஹீ. அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டான். அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தை விஷயத்திலே அறிவை கொண்டு அளப்பது என்பது சிறுபிராயத்திலே அருமையானவர்களே எங்கோ சென்று கொண்டிருக்கிற சம்பவம், எங்கோ போய்கிட்டு இருக்கு. நானே இன்றைய காலகட்டத்தை பொறுத்து நாம் அடிப்படையாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான அந்த மஹப்பத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விலே ஆழமாக பதிய வைக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். பெருமக்கள், ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அதுதான் சஹாபிகளுடைய நிலை. இந்த மேலான மஹப்பத்தை பிள்ளைகள்கிட்ட ஊற்றுறது இருக்குது, அதுதான் சஹாபிகளுடைய நிலை. உஹத் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய முடிவு கட்டத்தில் கேட்டார்கள், மை யாதீக்கும் யஹ்ரி ஸஅத் இப்னு ரபீ. ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஅலா அவர்களை பற்றிய செய்திகளை தெரிந்து வந்து நமக்கு சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? கேட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு செய்துவனு சாபித்து அவர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்க போய் செய்தனா சாதுவன் ரபி ரலியல்லாஹுடைய செய்தியை நீங்கள் தெரிந்துவிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொன்னார். தாய்மார்களை கேளுங்கள். அருமையான பெருமக்களை கல்விலே பதிய வையுங்கள். நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மஹப்பத்தை அந்த பெருமக்கள் கொண்டிருந்தார்கள், அதன் விளைவாகத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஜெய்துவன் சாமி தல்லாஹன் காத்திபில் வகிட்ட சொல்லி விடுறாங்க. நீங்க அப்படி கண்டால் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. நான் சலாம் என்னதாக சொல்லுங்கண்ணா. ஜெய்துவன் சாமி தல்லாஹன் போய் பார்க்கிறார்கள், தேடி பார்க்கிறார்கள். காயப்பட்டவர்களுடைய அந்த இடங்களை தேடி பார்க்கும் பொழுது சாதுமன் ரபி அல்லாஹான் கடுமையாக காயப்பட்டு கிடக்கிறார். போய் சொல்றாங்க, அருமை நாயகம் சொல்லம்மா அடிச்சவங்களுக்கு சலாம் சொன்னார்கள். அவ்வளவு ஆனந்தம். அல்லாஹுடைய ஹபீப் என்னிடத்து சலாம் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏனென்றால் கல்வின் அடித்தளத்திலிருந்து ஒரு செய்தி வெளிப்பட்டால் அது போய் சேரும் இடம் கல்வாகத்தான் இருக்கும். ரபியல்லாஹுடைய கல்வின் அடித்தளத்திலிருந்து மஹப்பத் இருந்ததனால் அது ரசூலையும் அசைத்து பார்க்கும். சலாம் சொல்லிவிட்டாங்க. நீ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. செய்தனா சாயதுமன் ரபியல்லாஹுடன் சொன்னார்கள், இன்னி அஜித் ரீஹ ஜன்னா, சொர்க்கத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னான். சொர்க்கத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு சாதுவன் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், எனக்காக நீங்கள் 3 காரியம் செய்யணும்னு சொன்னாங்க. எனக்காக நீங்கள் 3 காரியத்தை செய்ய வேண்டும். முதலாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்க. நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. இரண்டாவது சல்லா சலமை பார்த்து நான் சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள்.
நீங்கள் எங்களுக்காக பட்ட கஷ்டங்களுக்கு, எங்களுக்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கு, எங்களுக்காக உங்களை அர்ப்பணித்த அந்த அந்த காரியங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை கொடுக்கட்டும். எவ்வளவு அர்ப்பணம், நமக்காக தன்னையே கொடுத்தவர்கள் அல்லவா? அல்லாஹ் சொல்வானே, நாயகமே உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறதே என்று அல்லாஹ் சொல்வானே. அப்படிப்பட்ட அர்ப்பணம் சொல்கிறார்கள், நீங்கள் எங்களுக்காக பட்ட கஷ்டங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும் என்று சொல்லுங்க. மூணாவது, ஒக்குள்ளி கௌமி, என்னுடைய சமூக மக்களிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலே கண்ணிமைக்கும் நேரம் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தால், கண்ணிமைக்கும் நேரம் கவனம் இல்லாமல் நீங்கள் இருந்தால், அல்லாஹு தஆலாவிடத்தில் தப்பிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வழியும் இல்லை என்பதை என் சமூக மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார்கள். இப்ப பாதத்து ரூஹு, அவங்க ரூஹு பிரியுது. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய நன்மையை நாடித்தான் உலகத்தில் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலும் அப்படி அவர்கள் நன்மையை நாடிவிட்டு உயர்ந்த காரியத்தை செய்துவிட்டு விடைபெற்றார்களே என்று சொன்னார். அந்த முஹப்பத்து தான் அவர்களை உயர்வாக்கி இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் அருமை நாயகத்தினுடைய தியானத்தை அவர்கள் அழுதழுது கேட்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இன்றும் இருக்கிறார். ரசூலின் முற்றத்தில் வந்து பாருங்கள், மதீனா மனம்பராவிலே கண்மணி முகமது ரசூலுடைய அந்த முற்றத்தில் வந்து நின்று பாருங்கள். பெருமக்களே, தங்களையே இழந்து ரசூலின் முன்னால் சலாம் செல்லக்கூடிய அந்த பெருமக்களை அங்கே காணலாம். அதனால் நம்முடைய தீனின் அடித்தளம் அது நிலை பெறுவதற்கும், அது சீரான முறையிலே உருவாகுவதற்கும், நம்முடைய பிற்காலம் அது பொற்காலமாக உருவாகுவதற்கும், சிறுபிராயத்திலே மார்க்க பக்தியும் இறையச்சமும் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய தன்மையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான முஹப்பத்தும் முறையாக போதிக்கப்பட்டால் பிற்காலம் பாக்கியமானதாக இருக்கும். எனவே ரசூலின் மேலான அந்த தளிர் உருவத்தை முன்னோடியாக கொண்டு நம்முடைய மக்களை சீராக வளர்ப்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்வான பாக்கியத்தை தந்தருள்வானாக. உண்மையான பெருமக்களே, இவ்வளவு அதிகமான மக்கள் இங்கே கூடியிருக்கிறத இந்த கூட்டத்தை பார்த்து நான் ரொம்ப ஆனந்தப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு நாளும் இந்த சபைக்கு நீங்கள் வர வேண்டும். புனிதமான இந்த இடங்களிலே அவருடைய அருள்நாமம் சொல்லப்படக்கூடிய இடங்களிலே, அவர்களை பற்றி வரலாறுகள் சொல்லப்படக்கூடிய இந்த இடங்களிலே ரப்பினுடைய மேலான ரஹ்மத் இறங்குகிறது. அவர்களை பற்றி அதிகம் சலவாத்து சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அது கியாமத்தில் நமக்கு ரசூலை நெருக்கமாக ஆக்கி வைக்கும். அதனால் உன்னதமான இந்த சபையை நீங்கள் தொடர்ந்து இதிலே பங்கேற்றுக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் இதை ஏற்பாடு செய்கிறார்களோ, இதற்கு உறுதுணையாளர்களாக இருக்கிறார்களோ, இதிலே பங்கேற்கிறார்களோ, இந்த காரியங்களில் என்ன உதவிகளை யார் செய்கிறார்களோ, எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா சிறந்த திறக்கூலியை வழங்கி அருள்வானாக. நம்முடைய தீன் ஆகிறாவுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான முஹப்பத்தை அல்லாஹ் நம்முடைய கல்வின் அடித்தளத்திலே ஆழமாக பதிவு செய்து அருள்வானாக. எப்படிப்பட்ட முஹப்பத்தை சங்கையான சஹாபிகள் வைத்திருந்தார்களோ, சாலிகங்கள் வைத்திருந்தார்களோ, அருளாளர்கள் கொண்டிருந்தார்களோ, அதே போல் உள்ள மேலான முஹப்பத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் ஏற்படுத்தி அருள்வானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.